ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ட்ரான்ஸ்கிரிப்ட்ஸ் மனோமணியம் சுந்தரனார் இருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் எப்படி அதை கலெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத பற்றி இந்த ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு அந்த சிக்ஸ் காப்பீஸ் ஆஃப் மார்க் மார்க்ஷீட்ஸும் சிக்ஸ் காப்பீஸ் ஆஃப் டிகிரி சர்டிஃபிகேட்ஸும் ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் ஒன் வெஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் தென் மார்க் ஷீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க பேக் சைட் கண்டிப்பாக எடுக்கணும் பிகாஸ் யூனிவர்சிட்டியோட சீல் அண்ட் சிக்னேச்சர் இருக்கும் தென் ஜெராக்ஸ் காப்பியோட குவாலிட்டி வந்து குட் ப்ரிண்டாக இருக்கணும் அதே சேம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் தென் மார்க் ஷீட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் கையில் வச்சுக்கோங்க வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க தென் கவர்மெண்ட் இஸ்யூட் ஐடி கார்டு வித் ஜெராக்ஸ் காப்பி வச்சிக்கோங்க தென் ஒன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க தென் டூ காப்பீஸ் ஆஃப் ரெக்யூசேஷன் லெட்டர் ரெடி பண்ணிக்கோங்க ஒன் ஃபார் மார்க் ஷீட் அண்ட் ஒன் ஃபார் டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு அந்த டூ அட்ரஸில் வந்து தி சிஓஇ மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலின்னு அட்ரஸ் பண்ணிக்கோங்க

அதர்வைஸ் த ஃபுல் டே வில் பி வேஸ்ட் இப்போ உங்களால் டைரெக்டாக எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு போய் ட்ரான்ஸ்கிரிப்ட் அப்ளை பண்ண முடியலன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஓர் ஃபேமிலி மெம்பர் கிட்ட சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ஃபேமிலி மெம்பரை அப்ளை பண்ண அனுப்பும்போது நீங்கள் சைன் பண்ண ஆத்தரைசேஷன் லெட்டர் எடுத்துட்டு போகணும் அதே டைம் அந்த நோட்ரைஸ்டு மார்க் ஷீட் அண்டு டிகிரி சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும் அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ண முடியும் இல்லைனா இனிஷியல் ஸ்டெப்லேஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண விட மாட்டாங்க தென் இந்த என்வெலப் கவர் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் வந்து பிளா இந்த பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா எல்லா ப்ராசஸ்ஸையும் சீக்கிரம் முடிச்சிடலாம் அண்ட் தென் இந்த யூனிவர்சிட்டி அட்ரஸ்ஸு மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அபிஷேகப்பட்டி திருநெல்வேலி எதுக்கு இது சொல்கிறேன்னா மோஸ்ட்லி எல்லாருமே வந் நிறைய பேர் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு போயிருக்க மாட்டோம் காலேஜ் வேறு இடத்துல தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் யூனிவர்சிட்டி அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்சிட்டியில் என்ட்ரானா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மெயின் பில்டிங் இருக்கும் சென்டரில் ஸோ அந்த மெயின் பில்டிங்லேருந்து ரைட் சைடு டேர்ன் பண்ணி போனீங்கன்னா அங்கே சிஓயோ ஆஃபீஸ் இருக்கும் ஸோ இந்த சிஓயோ ஆஃபீஸில் வந்து ரிசப்ஷனில் நீங்கள் என்கொயரி பண்ணணும் ஸோ அவங்க வந்து டூ டிரான்ஸ்கிரிட் ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க ஒன் ஃபார் மார்க்ஷீட் அண்ட் ஒன் ஃபார் டிகிரி சர்டிஃபிகேட் தென் அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் செக்ஷனில் உள்ள ஸ்டாஃப்பை போய் மீட் பண்ண சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் செக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அதே சிஓஇ பில்டிங்கில் ஸோ சர்டிஃபிகேட் செக்ஷனில் உள்ள ஸ்டாஃப் கிட்டே நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை காமிக்கணும் அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வெரிஃபை பண்ணிவிட்டு உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க தென் செல்லான் அமௌண்ட்டும் எவ்வளோ கட்டணுங்கிறத கேட்கணும் நம்ம எந்த பேட்ச்சு ஸோ எத்தனை எவ்வளோ வருஷம் ஆச்சுங்கிறத பார்த்து அவங்க கால்குலேட் பண்ணி சொல்லுவோம்

நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செல்லான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்தியன் பேங்கு போகணும் இந்தியன் பேங்க் வந்து கேம்பஸில் இருக்குது இந்தியன் பேங்க் எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு செல்லான் அமௌண்ட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி இயர் அந்த சர்ச்சிங் இந்த சர்டிஃபிகேட் சர்ச்சிங் கால்குலேட் பண்ணுறாங்க ஃபார் ஒன் இயர் சர்டிஃபிகேட் சர்ச்சிங் ஃபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டிருக்கிறேன் டூ தௌசண்ட் த்ரீ பேட்ச்லம் இயர்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ த டோட்டல் இயர் இஸ் ஃப்ரம் டூ தௌசண்ட் த்ரீ டூ டூ தௌசண்ட் நைன்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஸோ ஃபார் சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு வந்து சர்ச் சர்டிஃபிகேட் சர்ச்சிங் ஃபீஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் த ட்ரான்ஸ்க்ரிப்ட் சிக்னேச்சர் சைனஸ் தௌசண்ட் ஸோ டோ டோட்டல் அமௌண்ட் ஃபார் ஒன் சர்டிஃபிகேட்டுஸ் ஃபோர் தௌசண்ட் அண்ட் டூ ஹண்ட்ரட் திஸ் இஸ் ஃபார் கன்சால்டேட் ஒன் கன்சால்டேட்டட் மார்க் ஷீட்டுக்கு சப்போஸ் சிக்ஸ் நீங்கள் உங்ககிட்ட கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் இல்லைன்னா சிக்ஸ் மார்க்ஷீட்டுக்கு கேல்குலேட் பண்ணிக்கோங்க தென் ஒன் டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கும் அதே அமௌண்ட்டு தான் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்சால்டேட்டட் மார்க்ஷீட்டுக்கும் ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கும் நான் இங்கே போட்டிருக்கிறேன் த டோட்டல் அமௌண்ட்டு எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் இந்தியன் பேங்குக்கு போன பிறகு அங்கே வந்து ப்ளூ கலர் செல்லான் இருக்கும் அந்த செல்லானில் வந்து ஸ்டூடண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுக்காக நம்ம செல்லான் எடுக்கிறோம் தென் பேட்ச்சு எந்த பேட்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் எந்த காலேஜில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் ஸோ அது கவுண்டரில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா அவங்க வந்து அந்த செல்லானில் உள்ள ஸ்டூடெண்ட் காப்பி ரிசிப்டில் வந்து சீல் பண்ணி கொடுப்பாங்க அது எடுத்து வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து திருப்பி சப்மிட் பண்ணோம் ஸோ பிஃபோர் இந்த கோயிங் டு த சிஓஇ ஆஃபீஸ் பி ஹவு டு கோ டு த போஸ்ட் ஆஃபீஸ் நவு அந்த போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின் கேம்ப் மெயின் கேட்டில் என்ட்ராகிறப்போ இம்மிடியேட் ரைட் சைடில் இருக்கும் ஸோ அங்கே போனீங்கன்னா பெடாவுக்கு அப்ளை பண்ணும் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஸ்டாம்ப் கொடுப்பாங்க அந்த ஸ்டாம்பை நம்ம வந்து ஃப்ரண்ட் பேஜில் ஃப்ரண்ட் டாப் கார்னரில் ஒட்டணும் தென் அதே டைம் கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்மும் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் வந்து சென்டர் அட்ரஸ் ரிசீவர் அட்ரஸ் எல்லாம் நம்மளே ஃபில் பண்ணும் ஃபில் பண்ணிவிட்டு பேக் சைடில் அந்த ஃபார்மை ஒட் இந்த ஒரு ஏ த்ரீ ஒரு ஏ ஃபோர் சைஸ் கிளாத் கவரில் பேக் சைடில் ஒட்டிக்கோங்க அண்ட் ஃப்ரண்ட் சைடில் இந்த ஸ்டாம்பை பேஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க தென் வெ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டார்டிங் டேட் அண்ட் என் டேட் ரெப்ரஸன்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாருக்குமே மறந்துருக்கும் ரொம்ப நாள் ஆயிருக்கும் காலேஜெலாம் ஃபினிஷ் பண்ணி எக்ஸாக்டாக ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் என் டேட் தெரியாது ஸோ வெஸ் வெப்சைட்டில் எப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண மந்தோட ஃபஸ்ட்டு டேட்டை ஃபில் பண்ணுங்கள் போதும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதான் நான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஜூன் மந்த்து தான் மோஸ்ட்லி காலேஜஸ் ஓப்பன் ஆகிருக்கும் ஜூன் ஆர் ஜூலை ஸோ நீங்கள் வந்து ஜூன் ஒன் அண்ட் ஸ்டார்ட் டேட் போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க எல்லா 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 காலேஜுமே மோஸ்ட்லி மே மே வந்து வந்து தான் ஃபினிஷ் ஸோ ஒன்னுங்கிறத என் டேட்டில் போட்டுக்கணும் அப்புறம் இயர் நீங்கள் என்ன பேட்சோ அதுக்கு தென் இந்த டீட்டெயில்ஸையும் வச்சு சிஓஇ ரிசப்ஷன் கவுண்டரெலாம் சப்மிட் பண்ணுங்கள் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வித் நம்பர் கொடுப்பாங்க இப்போ இந்த எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற கவரில் என்னெல்லாம் இந்த சப்மிட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வெஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ் யூனிவர்சிட்டியோட டிரான்ஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் தென் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் இது ரெண்டுமே சிக்ஸ் காப்பீஸ் வச்சுருப்போம் தென் ஆத்தரைசேஷன் லெட்டர் இது ஆப்ஷனல் தென் டூ காப்பீஸ் ஆஃப் ரெக்கேஷன் லெட்டர் வச்சுருப்போம் ஒன் ஃபார் மார்க் ஷீட் அண்ட் ஒன் ஃபார் டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு தென் டூ கிளாத் கவர்ஸும் அவங்கக்கிட்ட கொடுத்துருவோம் ஒரு கிளாத் கவர்ல வந்து நம்ம பெஸ் டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணியிருப்போம் பெஸ்ஸோட கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்மும் ஃப்ரெண்ட் சைடில் பெஸ் அட்ரெஸும் ஃபில் பண்ணியிருப்போம் செகண்ட் கவரில் வந்து நம்ம செல்ஃப் அட்ரஸ்ட் செல்ஃப் அட்ரஸ்டு கவராக இருக்கணும் தென் ஸ்டூடண்ட் காப்பி ஆஃப்ட் ரெசிப்டும் வச்சு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ அவங்க இந்த அவங்க வந்து பெஸ்ஸுக்கு என்னெல்லாம் இந்த யூனிவர்சிட்டியிலருந்து அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பியிருப்பாங்க தென் இந்த மார்க் ஷீட்டு ஒரு காப்பி ட்ரான்ஸ்கிரிப்ட் மார்க் ஷீட் ஒரு காப்பி அனுப்பியிருப்பாங்க தென் ட்ரான்ஸ்கிரிப்ட் டிகிரி சர்டிஃபிகேட் ஒரு காப்பி அனுப்பியிருப்பாங்க இந்த வெஸ்ட் கனடா அட்ரஸ் வந்து எப்படி எம்எஸ் இருந்து டிரான்ஸ்கிரிப்ட் கலெக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணுறேன் அந்த ஒன்ஸ் தட் டிரான்ஸ்கிரிப்ட் ரெடியான ஒன்று அவங்க வந்து ஃபைவ் செட் ஆஃப் டிரான்ஸ்க்ரிப்ட் காப்பீஸ் வந்து நமக்கு அனுப்பி வச்சுருவாங்க ஆல்ரெடி நம்ம செல்ஃப் அட்ரஸ்ட்டு கவர் கொடுத்துருக்குறோம் ஸோ அதில் வந்து நமக்கு ஃபைவ் செட்ஸ் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க இது வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் நமக்கு ரீச் ஆயிரும் வித் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் தென் பெஸுக்கு அனுப்பின கவர் இந்த அனதர் செட் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ட் வச்சு பெஸ்ஸுக்கு அனுப்பிடுவாங்க பெஸுக்கு வந்து நார்மல் போஸ்டில் அனுப்புவாங்க ஸோ வந்து இதை தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் ஆகலாம் நம்மளோட லக்கை பொறுத்து ரீச் ஆகிற டேட்டாக இருக்கும் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் அது எங்கே போயிருக்குது எதுவுமே தெரிஞ்சு ட்ராக் பண்ண முடியாது அந்த ஒன்ஸ் வந்து வெஸ்ஸுக்கு ரீச் ஆன பிறகு வெஸ் வெப்சைட்டில் வந்து டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ்டுன்னு ஸ்டேட்டஸ் மாறும் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ்டி நோ அதர் ஆப்ஷன் டு செக் இட் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்